மனிதன் ஆவியாக இருக்கிறான், அவனுக்கு ஆத்மா கொடுக்கப்பட்டிருக்கிறது, சரீரத்தில் வாழ்றான். சிலர் ஆத்மாவை ஸ்ட்ராங் பண்றாங்க, மனதளவுல ஸ்ட்ராங் பண்றாங்க. மனசுன என்னது, ஆத்மான என்ன, அங்கதான் எண்ணங்கள் இருக்கிறது, அங்கதான் நீங்கள் தீர்மானங்கள் எடுக்கிறீர்கள், அங்கதான் உணர்ச்சி எடுக்கிறீங்க. சிலர் எவ்வளவு பெரிய போராட்டம் வரட்டும், ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, அசைக்கவே முடியாது. இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கத்துக்கு ஒரு ஒரு 50 அடி இல்ல 100 அடி கயிறை கட்டி மேல பேலன்ஸே இல்லாம நடக்கிறாங்க. பார்த்துருக்கீங்களா, இந்த பக்கத்துல அந்த பக்கம் 100 அடிக்கு கயிறை கட்டி மேல நடக்கிறான், கட்டையை கையில வச்சுட்டு அப்படியே பேலன்ஸ் பண்ணிட்டு நடக்கிறான். நம்ம ஆளுங்க ரோட்டில் நடக்கிறப்ப கீழே விழுறாங்க, சும்மா நடந்து போகும்போதே கீழே விழுந்து அடிபட்டு. அவன் கயிறை கட்டிட்டு அழகாக பேலன்ஸ் பண்ணிட்டு ஸ்டெப் வச்சு 100 அடி நீட்டாக நடக்கிறான். எப்படி நடந்தான் தெரியுமா, அவன் மனதில் நான் விழவே முடியாதுன்னு ஃபஸ்ட்டு ஒரு எண்ணத்தை வச்சுருக்கான். நீ கீழே நடக்கிறதெல்லாம் பற்றி இல்லை, நான் கயிறில் ஏறணுண்ணா, நான் நடந்தேனா கீழே உள்ள வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பே கிடையாது, உள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நடக்க ஆரம்பிக்கிறான். உலக சாதனை படைக்கிறாங்க நம்மளை மாதிரி மனுஷங்க. இதெல்லாம் அவன் மைண்ட்ல பண்றான். நான் அதை பேசல, நான் பேசுறது அதுக்கும் மேல, நான் பேசுறது ஆவி. இது எல்லாத்துக்கும் மேல பெருசா ஒண்ணு இருக்குது, அதுதான் நிச்சம், அதுதான் நான். நீங்க இந்த சரீரத்துல இருக்கிற பிரச்சனையை பார்த்து பயந்துடாதீங்க. ஏதோ இடுப்பு வலிக்குது, கை கால் வலிக்குதுன்றத வச்சு என் வாழ்க்கை ஃபுல்லா எனக்கு கஷ்டமா இருக்குது, பலவீனமா இருக்கேன்னு யோசிக்காதீங்க. அது இல்லை, நீங்க உங்க வீட்டில் வந்து ஏதோ ஒரு ஜன்னல் உடஞ்சு போயிடுச்சு, கண்ணாடி உடஞ்சு போயிடுச்சு, இல்லை ஏதோ பள்ளம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, வாழ்க்கையே போயிடுச்சுன்னு உட்காந்துருவீங்களா? வீடுங்க செங்கல் மண் வச்சு பட்டிக்கிட்டி பார்த்து ரெடி பண்ணிடுவீங்க. அதான் இந்த சரீரம். நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி முக்கியப்படுத்த வேண்டியது ஒன்னே ஒண்ணு, உங்களுடைய உள்ளான மனிதன், இருதயம். அவனுக்கு என்னது உணவு, எது உணவு, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தெரியுமா, உங்களுக்கே தெரியாது. சம சாப்பாடு சாப்பிட்டு இருக்கிறான் அவங்க உள்ளான மனிதன். ஆண்டவருடைய பிரசன்னத்துல இருந்தீங்கல்ல, என்னாச்சு தெரியுமா, உள்ளான மனுஷனுக்கு நல்ல ருசி உள்ள சாப்பாடு. என்ன வந்தாலும் அடிச்சு ஜெயிப்போன்ற மாதிரி போவீங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனை வரட்டும், எவ்வளோ பெரிய போராட்டம் வரட்டும், நரகத்துலேருந்து பிசாசே வந்து நிற்கட்டும், எத்தே ஒத்து ஒரே எத்த தள்ளுறோம் கீழே, அவன் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. ஏன் தெரியுமா, உள்ளான மனுஷன் ஸ்ட்ராங் ஆயிட்டான். அற்புதம்னு ஒன்று நடந்தா அது எனக்கு தான் நடக்கணும், அதிசயம்னு ஒன்று நடந்தா அது எனக்கு தான் நடக்கணும். ஆபிரகாமுக்கு 100 வருஷம் பிள்ளை இல்லாமல் இருந்துச்சு, 99 வருஷம் பிள்ளை இல்லாமல் இருந்துச்சு, ஆனா 100வது வருஷம் பிறக்குது ஈசாக்கு. அதே மாதிரி உங்களுக்கும் நடக்கவே நடக்காது, அற்புதமே நடக்காது அப்படிலாம் நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், ஆண்டவர் அற்புதங்களின் தேவன், அதிசயங்களின் தேவன், நன்மைகளின் தேவன். உங்களுக்கு அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்வார், உங்கள் வாழ்க்கையில செய்வார், அவர் நன்மை செய்வார். கான்சென்ட்ரேட் ஒன்லி ஆன் இன்னர் மேன். உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும்.